நடிகர் கமலஹாசன் நடிப்பில் டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகும் படம் இந்தியன் 2. இந்தியன் 2 படத்துலேருந்து கதரல் சாங்ஸ் சம ட்ரெண்டிங். இப்போது இந்த பாடல் ஆடியோவை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு லிரிக்கல் வீடியோவை அஃபீஷியலாக படக்குழுவினர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் 2 படத்துலேருந்து கதரல் சாங்ஸ் தான் சம ட்ரெண்டிங்கில் இருக்குது. நாளைக்கு இந்த பாடல் அஃபீஷியலாக லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சித்தார்த்தோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று மிஸ்யூ. மிஸ்யூ படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியிருக்கு. ராஜசேகரோட இயக்கத்தில் கிப்ரான் மியூசிக்கில் சித்தார்த் மற்றும் ஆர்ஷிகா ரகுநாத்லாம் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. நடிகர் விஜய் சேதுபதியோட நடிப்பில் அடுத்த படம் மகாராஜா. படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட கேரளா தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் இப்போது ஏவி மீடியா கன்சல்டன்சி வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. தளபதி விஜயோட நடிப்பில் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டான படம் துப்பாக்கி. துப்பாக்கி படம் ரீரிலீஸ் ஆகிறதா இருக்குது ஜூன் 21ஆம் தேதி. தளபதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு ஜூன் 21 துப்பாக்கி படம் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் ராகவ லாரன்ஸ் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்து அப்கமிங்காக ரிலீஸ் ஆக போகும் படம் காஞ்சனா 4, அதாவது முனி பார்ட் 5. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் கம்மிங் செப்டம்பர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. சம்மரில் படம் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் செப்டம்பர் மாதம்னு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று வெட்டுவாம். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. படத்தில் ஆர்யா, அசோக் செல்வன் மற்றும் அட்டகத்தி தினேஷ்லாம் நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ இந்த படத்தில் லீடாக அட்டகத்தி தினேஷ் அவர்கள் நடித்து ஆர்யா அவர்கள் வில்லன் கதாபாத்திரம் நடிக்க போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. தங்களான் ரிலீஸ்க்கு அப்புறமா வெட்டுவான் படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காரு. மலையாள ஆக்டர் நஸ்லன் அவர்கள் பிரேமலு படத்து மூலிமா செம ட்ரெண்ட் ஆனார். இவர் இப்போது குட் பேட் அக்லின்ற படத்தை மூலிமா தமிழில் ஒரு படம் நடிக்கிறதா இருக்காரு. அஜித்குமார் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நஸ்லன் அவர்கள் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க போகிறதா அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் கவின் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஸ்டார். ஸ்டார் படம் அப்கமிங்காக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் இப்போது அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக கூட அரண்மனை பார்ட் 4 படம் ஜூன் 21 மல்டி லாங்குவேஜில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அமேசான் ப்ரைம் கிட்டிருந்து இப்போ அஃபிஷியலாக ஸ்டார் படத்தோட ஓடிடி ரிலீஸ் தேதி அப்கமிங் டேஸில் எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அமேசான் ப்ரைம் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜூன் 21 அரண்மனை பார்ட் 4 ரிலீஸ் ஆகிற அதே தேதியில் ஸ்டார் படமும் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.